வணக்கம், வெல்கம் டு கையின் கை பக்குவம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மட்டன் பிரியாணி தம் போட்டு செய்ய போகிறோம். இதுக்கு மசாலாலாம் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால மட்டன் பிரியாணி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து மைல்டான ஸ்பைசி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நான் போட்டிருக்கிற ஸ்பைஸியை வந்து அப்படியே ரெண்டு மடங்கு பண்ணிக்கோங்க, பிரியாணி நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணிக்கு நான் 350 கிராம்ஸ் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு விசில் விட போகிறேன். நான் அந்த உப்போடு வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்த போகிறேன். மட்டன்லேயே மசாலா பிடிக்கிறதுக்கு உப்பு நான் முதலே வந்து வாஷ் பண்ணும்போதே வந்து வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். குக்கரில் கறி போட்டோடனே வந்து கரண்டி போட்டு கலர வேண்டாம், உடைஞ்சிரும். 1 நிமிஷம் கழித்து அப்புறமேல கரண்டி போடுங்க, உடையாமல் பீஸ் அப்படியே வரும். இப்போ இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 விசில் விட போகிறேன். நம்ம மட்டன் பீஸுடைய கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன்லேயே தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கு. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு வேக வைக்க போகிறேன். பிரியாணிக்கு நம்ம கரம் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணலாம். 1 பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் வந்து ஆயில் இடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு வந்து நல்லா கரம் மசாலா வீட்டில் ரெடி பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்லாயிருக்கும், ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு, பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன், தம் தான் போட போகிறேன். பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன், குக்கர்ட்ட கிடையாது. 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். 1 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 3 பச்சை மிளகாய், 1/2 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். 10 சின்ன வெங்காயத்தை வந்து 1-2 தட்டி போட்டிருக்கேன். வெங்காயம் இந்த பெரிய வெங்காயம் இவ்வளோ அளவுக்கு பொரிச்சோன்னே இதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டிருக்கு. இந்த ராஸ் மில் போட முடியும், நல்லா வணக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடணும். தக்காளி வந்து 1 தக்காளி எடுத்திருக்கேன், அதை நறுக்கி போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கியிருக்கு, இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வணங்கிட்டு அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு, தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு, இந்தளவுக்கு ஸ்மாஷ் ஆனால் போதும். இப்போது 1 கை புதினா, 1 கை அளவுக்கு மல்லி, மஞ்சத்தூள், முதலே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்திருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்திக்கிங்க, வரமல்லி 1 ஸ்பூன், இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற ஃப்ரெஷ்ஷான கரம் மசாலா அதை சேர்த்திக்கலாம். இந்த மசாலாக்கான உப்பு கொஞ்சம் தான் சேர்த்திருக்கேன், நல்லா வணக்கிக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்ச மட்டன் சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கிட்டு
இந்த மசாலா வந்து மட்டன் சூப்பில் நல்லா பிடிச்சிக்கணும், அந்த மாதிரி கலர் ஏற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி வந்து 300 கிராம் எடுத்திருக்கோம், அதாவது 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த 2 டம்ளருக்கு 1 டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி. இப்போ பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனா 3 டம்ளர் தண்ணி, குக்கராக இருந்தால் 2 டம்ளர் தண்ணி போதும். இப்போ மட்டன் வேக வைக்கும்போது இருந்த தண்ணியை வந்து அது 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் பாயில் ஆகட்டும், மட்டனில் நல்லா மசாலா கொடுத்துக்கட்டும். பாருங்கள் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு. 10 நிமிஷம் வச்சுருந்தேன், ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். இப்போ உப்பு போட்டுக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வேகும்போது தான் மட்டன் நல்லா மசாலா பிடிக்கும். இப்போ மீதி இருக்கிற தண்ணியை சேர்த்திக்கிறேன். மூடி வச்சுக்கலாம், தண்ணி நல்லா பாயில் ஆகி வரட்டும். பாயில் ஆகும்போது அரிசி சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் நல்லா பார்த்துட்டு தம் போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு, அரிசி போட்டுக்கலாம். நான் அரிசி வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு வச்சுருக்கேன், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். தண்ணி சுண்டுட்டும், 3/4 வாசி சுண்டிடணும் தண்ணி, அந்தளவுக்கு சுண்டுட்டும். அப்படி தான் போட்டுக்கலாம். சுண்டிருச்சு, தண்ணியெல்லாம் சுண்டியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி, புதினா, 1/2 லெமன் ஜூஸ் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ தம் போட்டலாம். அலுமினியம் ஷீட் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவர் பண்ணி விட்டுக்குங்க. லிட் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் கல் தோசை கல் வச்சுருக்கேன், நல்லா சூடாக இருக்குது. இப்போ அதனால் நம் தம் போட்ட பிரியாணி பார்த்து வச்சிடலாம். 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம், நம்ம பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓ, சூப்பராக இருக்குது, ஸ்மெல் நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து நான் போட்டிருந்த கரம் மசாலாலாம் எடுத்துக்கிறேன். அது எடுத்துட்டோம்னா மிக்ஸ் பண்ணும்போது குழந்தைகளுக்கு வந்து வராது, பச்சை மிளகாய் கரம் மசாலா. பாருங்க இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ நம்ம பிரியாணி ரெடி. இந்த பாருங்கள், நல்லா உப்பு இப்படியே வந்துருக்கு, அடி பிடிக்கல. குக்கரில் வச்சவங்களும் நம்மளுக்கு அடி பிடிச்சிக்கும், ஆனால் இது அடி பிடிக்காது. மட்டன் பீஸும் நல்லா வெந்திருக்கு. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பிரியாணிக்கு தயிர் பச்சடி செய்கிறோம். நல்லா கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஒன்று அரைச்சி போட போகிறேன், என்னென்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன், அதோட 1 பச்சை மிளகாய். இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இந்த தயிரில் சேர்த்த போகிறேன். அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் விழுது தயிரோடு சேர்த்துக்கலாம். தயிருக்கு தேவையான உப்பு, பொடிய நறுக்கிய வெங்காயம், பெரிய வெங்காயம், மல்லி, உங்களுக்கு வேணும்னா குக்கும்பர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள், நம்ம பிரியாணிக்கு வந்து நல்லா ஆப்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வெங்காயம், மிளகாய், மல்லித்தலை தான் போடுவோம், இது வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.